ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச் ஆனது ஏப்ரல் 7ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் ஃபஸ்ட்டு மேட்ச்சே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் மும்பை இந்தியன்ஸ் அணியும் விளையாடுறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் நிறைய புதுமுக வீரர்களை ஏலத்தில் எடுத்திருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது சென்னை சேப்பாக்கத்தில் பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு மும்பைக்கு கிளம்பியிருக்காங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியில் முக்கிய பேட்ஸ்மேன்களை ஒருத்தர் தான் டுப்ளசிஸ். இவங்க ஐபிஎல் போட்டிகளே நிறைய வாட்டி சிஎஸ்கே டீம்காண்டி விளையாண்டிருக்காங்க. இவங்க ஒரு அதிரடி கிரிக்கெட் பிளேயரும் கூட, தென்னாப்பிரிக்க அணியோட பேட்ஸ்மேனாகவும் இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் டெஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. இதில் வந்து தென்னாப்பிரிக்க அணியோட கேப்டனாக டுப்ளசிஸ் வந்து அதிரடியாக விளையாண்டிருப்பாங்க. ஆஸ்திரேலியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவுக்கும் உடனான டெஸ்ட் மேட்ச்சில் டுப்ளசிஸுக்கு கையில் காயம் ஏற்பட்டிருக்கு. இதனால் மருத்துவர்கள்லாம் வந்து கொஞ்ச நாள் கண்டிப்பாக ரெஸ்ட் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால டுப்ளசிஸ் இந்த வருஷம் ஐபிஎல் மேட்ச்சில் விளையாடுறது அப்படிங்கிறதே சந்தேகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியானது டுப்ளசிஸை ஆர்டிஎம் கார்டு யூஸ் பண்ணி 1,60,00,000 ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இந்த விஷயம் சென்னை சூப்பர் கிங்ஸ் ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.